சம்மர் வெகேஷனோட ரெண்டாவது நாளுக்கு உன்னை வரவேற்கிறேன். சரி நண்பா, இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? அப்படியே உள்டவா சொல்லி பாரு தங்கம், பொம்மேல பாசம் இருக்கிறதுனால தான் நாங்க உன்ன அங்க அனுப்பி வைக்கிறோம். அங்க அப்படி என்னதான் இருக்க போகுது? வீட்ல வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறத விடவும் கார்பேஜ் பாராசூட்ட விடவும் அது ரொம்பவே நல்லா இருக்கும். உன் கேம்ப் கோட்டி இருக்கிற லேக்குக்கு அந்த பக்கம் கேம்ப் பீஸ் மேடா யூனோட்டா இருக்கு, அங்கதான் உன் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த லேக்குக்கு அந்த பக்கம் கெல்ல எங்களால நல்லா பாக்க முடியும். கெல்லி மாதிரி எப்படி கிளம்புற பாரு. கரங்க வைக்கிறது உங்களை அப்புறமா பாக்குறோம். ஹே ஜானி, குஜரே இது என்ன பழைய கேம்ப் கார்ட்? அது இருந்தாலும் இல்லனாலும் நீ ரொம்ப ஜாலியா தான் இருக்க. ஆமா, டிக்கெட் வாங்கின ஒரு அடிமல தலையில உட்கார வச்சிட்டு இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும் பாருங்க. தொப்பி கப்பித்தனமா இருக்கு. ஆறு தலை எதையாவது பேசு. கவலைப்படாத ஜானி, நாம ஜாலியா இருக்கலாம். கேம்பா, இந்த இடத்துக்கு நாம தான் முதல்ல வந்த மாதிரி இருக்கு. ஹலோ ஜானதன், இந்த சம்மர் முழுக்க நீ இந்த லூசர் கேம்ப்ல கழிக்க போறதா கேள்விப்பட்டேன். இந்த லேக்கு கந்த பக்கம் இருக்கிற கேம்ப் காட வாடலாட மணில தான் இருக்கேன். சந்தேகமே இல்லாம நான் பெரிய பாட்டாக்கர் தான். ஏன்னா சூசன் மனசு சுட்டே ஆகணும். இந்த சம்மர் காலத்தை கூலாக்குற விதத்துல இங்க ஒரே முத்துகோவு தான். செய்ய போறத சொல்லிட்டியா? உன் கேம்புக்கு என்னால ஆப்பு விழும்போது நீ இப்படி எல்லாம் சிரிக்க மாட்டே ஜானே. வருஷம் வருஷம் இங்க மோக்கா டூடு கேம் ஆடுறது வழக்கமா கடைபிடிக்கப்படுது. அதான் தெரியுதே. இப்போ சேத்தடி, அடுத்து சுண்ணாம்படி. கேம்பர்கள் கவனத்திற்கு, பிரேக்ஃபாஸ்ட் தயாரா இருக்கு. நாலு நாள் கெட்டு போனது வேணுமா, ரெண்டு நாள் கெட்டு போனது வேணுமா? ரெண்டு நாள். சிவப்பு கலர் வேணுமா, மஞ்சள் கலர் வேணுமா? சிவப்பு. இன்னி எதுக்கு நிக்கிறீங்க? அது நீங்க பாக்க டெரரா இருக்கீங்க. இல்ல, எங்க பாஷையில அதுக்கு தேங்க்ஸ்னு அர்த்தம். இந்த நாள் இதுக்கு மேலயும் மோசமாகணுமா? நாங்க உங்க கூட இங்க உட்காந்துக்கலாமா பசங்களா? கண்டிப்பா இந்த நாள் மோசம் தான். என் பேரு டிக், இந்த மூக்கு நோட்ற பையன் பேரு டிகார், இந்த முட்டை போண்டா ரொனால்டு. ஜானி டியூக்கி, நீங்க அத சாப்பிட போறீங்களா இல்லையா? அற்புதமான மசால் தோசை, சூப்பர் காஃபி, இடியாப்பம் வித் பாயா, வறுத்த சோயா, என் மனசு அலைப்பாயுதே ஒரே ஹாயா. அதுவா கேம் கோடோட லாட் ஆஃப் மணில இருந்து வருதுப்பா. ஜானிக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் வேணும். கேம்பர்கள் கவனத்திற்கு, ஒகடடா கேம் இன்னும் 2 மணி நேரத்துல ஆரம்பிக்கும். அத பத்தி எங்க யாருக்கும் கவலையே இல்ல. அந்த பசங்க கிட்ட வருஷம் வருஷம் நாங்க தோத்து தான் போவோம். அவங்க ஏமாத்துவாங்கப்பா. ஆனா இந்த வருஷம் அப்படி ஆகாது. என் சிஸ்டர்ஸோட கேம்புக்கு போகலாம். அற்புதமான ஜெட் பேக் போட்டு வந்தாலும் உன்னை துரத்தி துரத்தி அடிப்போம். இதை இன்னும் சுவாரஸ்யமாக்கிக்க நம்ம ஏதாவது வச்சுக்கலாமா? என்ன வச்சுக்கலாமா? நாங்க ஜெயிச்சா இந்த சம்மர் முழுக்க நீ உங்க ஆளுங்களும் எங்களுக்கு சர்வன்ஸ் ஆர்க்கணும். அது நடக்காது. அடுத்தது சூசன் கிட்ட உனக்கு வேண்டியது கிடைக்கும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளிங் பிளிங் பாய். நீ இப்ப அப்படி பண்ணது எல்லாம் என்னால நம்பவே முடியல. நீ தோத்த கூட நான் பிளிங் பிளிங் கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா, நாங்க எதுக்காக உனக்கு உதவி பண்ணணும்? பயங்கரமான செடியில விழுந்ததுனால உங்களுக்கு பெரிய அலர்ஜி வந்திருக்கு. அதுக்கு எங்க கிட்ட தான் மருந்து இருக்கு. எதிர்பாராம நடந்தது இல்ல. கட்டத்துக்கு பிளான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். சந்தோஷமா? நீங்க டேக்கெட்டுக்கு தேவையான எல்லாமே கார்ல இருக்கு சார். அசத்திட்டீங்க. அந்த ஜானத்தனை இன்னைக்கு கண்ணு கலங்க விட்டுறேன். யோசினை, நீ தோக்கடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க இங்க கொண்டு வந்துட்டோம். முதல்ல நடக்க போற வில் போட்டிக்காக பவு மேஜர் 87 இருக்கு. சும்மா இலக்க பக்கவா தாக்கிடும். இப்போ
இடத்துல அடிச்சா பெரிய விஷயமா, அடிச்ச அதே இடத்த காலி பண்ணணும். ஓகே, ரவுண்ட் 1 ஓட முடிவுல கேம் கோட்டல வடா மணிவா. நோ நோ ஜீரோ. யோஜினோட விஞ்ஞானிகள் சரியான டகல்டியா இருக்காங்க. ஆனா பொட்டேட்டோ சாக் ரேஸ்ல அவங்க எவ்வளவு புத்திசாலின்னு தெரிஞ்சிடும். இந்த சாக்குடைய கீழ் பகுதியில ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்பிரிங் சிஸ்டம் இருக்கு. எந்த அளவுக்கு ஜம்ப் பண்றியோ அந்த அளவுக்கு நீ தாண்டி தாண்டி போக. இந்த சாக்கே நீ தோத்து போற சாக்கா இருக்கும். ஏன் வெற்றி கனியே இந்த கோணிக்குள்ளதா இருக்கு. டைமிங் மாயன் டைமிங்கா பேசிட்டான். என்ன இதுக்கு அடிக்கிறீங்க? நாம அவங்களோட டைல இருக்கோங்கறத நம்பவே முடியலப்பா. ஜானி, இது வரைக்கும் நாங்க வந்ததுல இந்த சம்மர் கேம்ப் தான் பெஸ்ட் சம்மர் கேம்ப். உனக்கு தான் தேங்க்ஸ் பா. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? இனிமே தான் மெயின் பிக்சர் ஏ நான் காட்ட போறேன். இந்த வருஷத்தோட இந்த பரபரப்பான கேம் இப்ப ஃபைனல்ஸ் நோக்கி வந்துருச்சு. கேனோ ரெஸ்க்காக எல்லாரும் தயார் பண்ணிக்கங்க. இதுதான் அல்டிமேட்டான கேனோ. லைட் வெயிட்டா இருக்கிறதுக்காக டைட்டானியம்ல செஞ்சிருக்கோம். அதோட எதை இடிச்சாலும் தாங்கிட்டு ஓடும். அதோட கூடவே இந்த ட்வின் டர்போ மைக்ரோ ப்ரொபல்லர் இருக்கும். இந்த சிங்கிள் பர்ஸ்ட் ஹேவி மைண்ட்ஸ் உண்டான். இப்பவே டாடா காமிச்சிரு ஜானதன். ஆனா என்னோட இந்த நவீன தொழில்நுட்பத்துக்கு நீ ஹலோ சொல்றது தான் நல்லது. அச்சோ பிளிங் பிளிங், நாம போற வழியை அடைச்சிட்டா இப்ப என்ன பண்றது? கவலைப்படாத, நம்ம கிட்ட இருக்கிறது டைட்டானியம் கேனியூ. எதை வேணாலும் தாக்கு பிடிக்கும். அவன் நம்ம கிட்ட சேட்டை பண்ண மாதிரி இப்ப நாம அவன் கிட்ட சேட்டை பண்ணலாமா? அதாவது பட்ட நமக்கு அவனுக்கு ஃபிட்டிங் வைக்க போறேன். தண்ணிக்குள்ளேயே முகுனி செல்ல வர இந்த ஹார்போனிடோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லு ஜானே. நம்மள நோக்கி டார்பீடோ வந்துருக்கு, டார்பீடோ வந்துருக்கு. சீக்கிரம் உடனே லெஃப்ட் திருப்புங்க, சீக்கிரம் ரைட் திருப்புங்க. லெஃப்ட் போய் ரைட் வந்து பண்றாங்க. வேகம் வேகம், நாம முன்னாடி போயாகணும். நடக்கும். எல்லாமே இப்படி சொதப்பிச்சு. என்னென்னமோ கடவுள் கண்டு வந்தனே எல்லாம் போச்சு. இப்பதான் என் வாழ்க்கைக்கு முழு அர்த்தம் வந்த மாதிரி தோணுது. வரோம் வரோம், ஜானி கேளுங்க, ஃபர்ஸ்ட் மணியை போடுவோம். உங்களோட கில் நாக்குலர்ஸ். இந்தாங்க நீங்க கேட்ட ஸ்மூதி. எதுக்கு கணச்சு கடுப்பிட்டுறீங்க? இந்தாங்க.